हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर, हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर। நாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்கள்ல ஸ்ரீ ஏகாம்பரம் அவர்களோட தொண்டு அனுபவத்தை பார்த்துட்டு வரோம். பெரியவா வியாசநகரையில் ரொம்ப பெருசா சங்கர ஜெயந்தியெல்லாம் கொண்டாடிட்டு உடனே மறுநாளைக்கு கிளம்பி அடுத்த ஊருக்கெல்லாம் போனா அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படியே ஒரு ஊராக வந்துருக்கிற பெரியவா சிறுகுப்பா அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊருக்கு வந்தா. அன்னைக்கு பௌர்ணமி, ஆஷாட பௌர்ணமி, அது ஆகாமாவை அப்படின்னு ஒரு புண்ணியகாலமாக சொல்லுவா. அதாவது இந்த ஆகாமாவைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆஷாட மாதம், கார்த்திகை மாதம், மாசின்னு சொல்லக்கூடிய மாக மாதம், வைசாக மாதம், இந்த நாலு மாதத்தோட முதல் எழுத்து தான் ஆகாமாவை. அந்த பௌர்ணமியில் அது ரொம்ப புண்ணியகாலமாக சொல்லி அதில் ஒரு குளத்தில் அவங்க எங்கேயும் ஸ்நானம் பண்ணும், நதியில் ஸ்நானம் பண்ணும், அப்படிலாம் இருக்குது. இந்த டயத்தில் பண்ண முடியலாம், அதை ஒரு இடத்துல பண்ணிவிட்டு அடுத்தது தான் இந்த சிறுகுப்பாவுக்கு வர. காலங்காலத்தில் அது பண்ணணும், அந்த ஸ்நானத்தை பண்ணியாச்சு. அதோ இது ஏதோ ஒரு குளம் இருந்த தண்ணியில் ஸ்நானம் பண்ணிட்டு பெரியவா நடந்து வரா. வந்து அடுத்த இந்த சிறுகுப்பாக்கு வந்தால் இன்றைக்கி வபன பௌர்ணமி, ரெண்டு மாதத்துக்கு ஒரு தினம் சன்னியாசிகள் பௌர்ணமியில் க்ஷவரம் பண்ணிக்கணும், வபனம் பண்ணிக்கணும். அதனால் இந்த ஆஷாட பௌர்ணமி வபன பௌர்ணமி அதை பண்ணிக்கிறதுக்கு இந்த சிறுகுப்பாவில் வந்தால் அங்கே ஒரு நாவீதர் வந்து பெரியவாளுக்கு பண்ணி விடுறார். ஒரு 11:30 ஆரம்பித்தது, 1:30 முடிஞ்சுது. இந்த வபனம் அப்படின்னா, நாவீதர் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, நெருப்பு மாதிரி யாராலையும் பெரியவாளை தொட முடியாத ஒரு அந்த சரீரத்தை ஒரு நாவீதர் அவளுக்கு வபனம் பண்ணுறதே தொட்டு அவளுக்கு பூர்ணமாக வபனம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிடுறார் அப்படின்னா என்ன ஒரு பாக்கியம் இருக்கணும். அப்படி பெரியவாளுக்கு வபனம் பண்ணிவிட்ட அந்த நாவீதர்கள்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு பாக்கியமாக கருதியிருக்கா. அப்படி இந்த வபன பௌர்ணமி நடந்தது, இது முடிஞ்சு 1:30 முடிஞ்சு, அதுக்கப்புறம் பெரியவா அப்பன ஸ்நானம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 2:30 போல் 3 மணிக்கிட்ட பிக்ஷை பண்ணினா பெரியவாளுக்கு ஜுரம் வந்துடுத்து. கார்த்தால் ஒரு ஏதோ இடத்துல தண்ணியில் ஸ்நானம் பண்ணினால ஆகாமாவைக்கு, அப்புறம் இப்போ இங்கே வந்து சிறுகுப்பால் வந்து வபனம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்நானம் பண்ணது, இப்படிலாம் பண்ணதில் ஜுரம் வந்துடுத்து. அப்படி ஜுரம் வந்தாலும் 2:30-3 மணிக்கு பிக்ஷை பண்ணிட்டு படுத்துட்டு ஜுரத்தோடு படுத்துட்டு சாயந்தரம் பௌர்ணமிங்கிறதுனால உடனே ஏந்துன்னு திருப்பி ஸ்நானத்தை பண்ணி பௌர்ணமி பூஜை மானசீகமாக பூஜை. அந்த பௌர்ணமியில் என்ன பண்ணுவாள், சந்திரனோட அந்த வெளிச்சத்தில் உட்காந்துட்டு லலிதா சஹஸ்ரநாம பாராயணம்லாம் பண்ணுற வழக்கம் உண்டு. இப்படி இந்த வபன பௌர்ணமி பௌர்ணமி பூஜை எல்லாம் ஆச்சு. அடுத்து ராத்திரி வெறும் பாலை மட்டும் சாப்பிட்டுட்டு பெரியவா படுத்துன்னுட்டா, முடியல, ஜுரம் படுத்துனுட்டா. ஆனால் வேடிக்கை என்னென்னா, இவ ஒரு அனுமார் கோவிலில் தங்கியிருக்கா. ராத்திரி 10 மணிக்கு மேலே அந்த ஊர் ஜனங்கள்லாம் எல்லாருமே சேர்ந்து வந்து உட்காந்துட்டு பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. பஜனை பண்ணுறான்னா விடிய விடிய ராமழுக்கலும் பண்ணிட்டுருக்கா. பெரியவாளோ பக்கத்தில் உடம்பு சரியில்லை, கார்த்தால் ஆகாமாவை ஸ்நானம் ஆகியிருக்கு, வபன பௌர்ணமி ஆகியிருக்கு, அதுக்கப்புறம் ராத்திரி பௌர்ணமி பூஜை ஆகிருக்கு, இத்தனையும் பண்ணிவிட்டு அவள் படுத்திருந்தா இவள் எல்லாரும் வந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. விடிய விடிய பஜனை, ஒத்தருக்கும் தூக்கம் இல்லை, சரியாக தூக்க முடியல, இப்படி ஆகிடுத்து.
மறுநாள் கார்த்தால நல்ல ஜுரம், பார்த்தா பெரியவா முகமே வாடி இருக்கு. அப்படி இருக்கிறதையும் பெரியவா அவ ஸ்நானத்தை பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறா. அப்படின்னா ஏகாமரேஸ்வரர் பெரியவா அந்த முகத்தை பார்க்கவே மனசுக்கு அப்படி ரொம்ப தாபமாக இருந்தது. அந்த தள்ளாத வயசில் எதையும் ஒரு அனுஷ்டானத்தை விடாத பண்ணிட்டு எப்படி பெரியவா இருந்து காமிச்சிருக்கா அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் உடம்புல துளியதானம் அப்படின்னா கூட உடனே எதில் கொண்டு கையை வைக்கிறோம் அப்படின்னு, முதல்ல சந்தியாவந்தனம் வேண்டாம், கோவிலுக்கு போக வேண்டாம், பூஜை வேண்டாம், உடனே விரதம் வேண்டாம், உபவாசம் வேண்டாம் அப்படின்னு வந்து தர்மத்தில் தான் நம்ம அனுஷ்டானத்தில் தான் போய் முதல்ல நமக்கு எதானும் அப்படின்னா ஷாக்கு எதை கிடைக்கும்னு நினச்சின்னு நாம் கையை வைக்கிறோம். ஆனால் பெரியவா ஆச்சாரியன் ஜெகத்குரு அப்படிங்கிற ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதுனால அவள் என்ன பண்ணுறாங்க, அந்த வயசுலேயும் என்ன தான் இருந்தாலும் சூழ்நிலை இருந்தாலும் சரீரமாக இருக்கட்டும் இல்லை சூழ்நிலை இருக்கட்டும் எது எப்படி இருந்தாலும் தன்னோட அனுஷ்டானத்தில் அவள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை, பண்ணி காமிச்சிருக்கா. அப்படின்னா அதான் பெரியவா. உலகம் முழுக்கலும் பெரியவாளுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. அத்தனை பேரும் அப்படி பெரியவாளை ஒரு உயர்வாக மதிக்கிறா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கானா என்ன அப்படின்னு, இதெல்லாம் தான் தபஸ் அப்படின்னு பேர். தன்னை வாட்டி வருத்திக்கிறது தானே தபஸ். இப்படி எல்லாம் பண்ணினா அப்படி கார்த்தால இவா பண்ணின்னு இருக்கிறத என்ன பண்ணேன்னு, காஞ்சிபுரத்தில் சங்கர்ராமன் என்ன பண்ணார், ஒரு விஐபிஸ் ரெண்டு பேர் அவளை தரிசனத்துக்கு அழிச்சுன்னு வந்திருக்கார். அவள் யார் அப்படின்னா, லெபனானில் ஒரு மந்திரி இருந்தார், லெபனான்கிற நாட்டில் ஒரு மந்திரி இருந்தார், கமால் ஜும்லேட் அப்படின்னு அவரோட பேர். அவரோட சகோதரர்கள்லாம் வந்திருக்கா. அவளை அழிச்சுன்னு சங்கர்ராமன் வந்திருக்கார். அவள்கிட்ட பெரியவா பேசின்னு இருக்கா. எப்போன்னா 7 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி மட்டும் அவளோட அந்த லெபனான்லேருந்து வந்திருக்கிற அவள்கிட்ட. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கமால் ஜும்லேட்னு சொன்ன லெபனான்ல மந்திரி இருந்தவர் அவர் காலமாயிட்டர். அவர் காலமானதுனால அவ பிரதர்ஸ்லாம் வந்திருக்கா பெரியவாளை தரிசனம் பண்ண. இவாளுக்கு எப்படி பெரியவாளை தெரியும் அப்படின்னா, அந்த கமால் ஜும்லேட்டுங்கிறவர் பெரியவாள்கிட்ட அப்படி பக்தர், எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ வந்து வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி வந்திருக்கிறதே ஒரு தரம் பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கார். வந்துட்டு இவர் ஊருக்கு கிளம்பணும், ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன. அவருக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது. அவ நாட்டில் ஒரு கலவரம் வந்துடுத்து. கலவரம் வந்ததுனாலே இவர் ஒரு மந்திரியாக இருந்ததுனாலே இவர் போகணும் அப்படின்னு வந்திருக்கு. மெசேஜ் வந்து அவர் பெரியவாள்கிட்ட சொன்னார், எங்கள் நாட்டில் ஒரு பெரிய கலவரம் வருது, ஆரம்பிச்சுடுத்து, அதனால் நான் அவசியம் இருந்தாலும் நான் போகிறேன், உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னா, பெரியவா நீ போய் என்ன பண்ண போகிற, இப்போ இந்த கலவரத்தில் நீ போய் என்ன பண்ண போகிற, அதனால் இரு, இங்கே இருந்துட்டு கலவரம்லாம் அடங்கின அப்புறம் போ அப்படின்னு சொன்னான். அவர் இல்லை இல்லை, நான் ஒரு மந்திரி, இந்த மாதிரி கலவர சமயத்தில் நான் இல்லைன்னா அது அரசியல் ரீதியாக பெரிய ஒரு தப்பாயிடும், அதனால் நல்லா அவசியம் போகத்தான் போகணும் அப்படின்னு பெரியவாளும் சொல்லி பார்த்தா. இந்த கலவரம்லாம் முடிஞ்சப்புறம் போகலாம், இப்போ போய் நீ என்ன பண்ண போகிற, தடுக்க போறியா, ஒன்றும் பண்ண வருது இல்லை, வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் அவர் வேறு வழி இல்லை மீறிண்டு போயிட்டார். போனால் என்ன ஆகிடுது அப்படின்னு, அந்த கலவரத்தில் அந்த கலவரக்காரால் இவரை சுட்டு கொன்னுட்டா. இவர் போயிட்டார், ஆள் போயிட்டார். இதனால தான் பெரியவா அங்கே போக வேண்டாம்னு பாதுகாக்கிறதுக்காக சொல்லியிருக்கா போல இருக்கு. கலவரம் முடிஞ்சப்புறம் போகலாம் போகலான்னு என்னமோ அவரோட விதி அப்படி தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி அவர் காலமாயிட்டதுனால அது அவரோட பிரதர்ஸ் எல்லாம் வந்து கூட பிறந்தவாள்லாம் வந்து பெரியவாள்கிட்ட பார்க்கறதுக்கு வந்திருக்கா. அப்போ துக்கம் விசாரிக்கிறாப்புல பெரியவா எல்லாத்தையும் கேட்டா, எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சு, இது இதெல்லாம் பேசிந்துட்டு 12 மணிக்கு அவள் உத்தரவு வாங்கிட்டு போக. அதுக்கப்புறம் பெரியவா தன்னோட மீதி அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிக்ஷையெல்லாம் பண்ணி இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னா, அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை கமால் ஜுமலேட்டு நீ இப்போ போக வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. இது மாதிரி பல பேர் பெரியவா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு, நாங்கள் உத்தரவு வாங்கிட்டு போகிறோம் போகிறோம் அப்படிங்கிறது பல பேர் தடுத்திருக்கா. எல்எஸ் பார்த்தசாரதியர் அப்படின்னு திருச்சியில் லால்குடியில் இருந்தவர், பெரிய ஜட்ஜாக இருந்தவர், அவர் பெரியவா தரிசனத்துக்கு சென்னைக்கு வந்திருக்கிட்டே வார வாரம் வருவாராம். வந்தால் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் கிளம்பி வந்து திருப்பி ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ், அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி கிளம்பி வருது, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கிளம்பி இங்கேருந்து போகிறது. அப்படி அப்படி போகிறதே தான் ஒரு தரம் ஞாயிற்றுக்கிழமை உத்தரவு வாங்கிட்டு பெரியவா இப்போ போக வேண்டாம்
அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை அவன் நான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன், டிக்கெட் வேணா போவோம் அப்படின்லாம் சொல்ல, டிக்கெட் போனால் போகிறது அப்படின்லாம் சொல்லி உத்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவனும் ஆனை மட்டும் சொல்லியிருக்கு, எனக்கு நாளைக்கு முக்கியமான கேஸ் இருக்குது, ஜட்மெண்ட் இருக்குது, போகணும் அப்படின்னு பெரியவா உத்தரவு கொடுக்கல கொடுக்கல. இவருக்கு வேறு வழி இல்லை, பெரியவா உத்தரவு வாங்கிக்காது போகவும் முடியாது. ஆனால் சிச்சுவேஷனும் இவர் போயே ஆகணும்னு இருக்குது, டிக்கெட் வாங்கினது வேறு இருக்குது, கேஸ் வேறு காத்துட்டுருக்கு அப்படின்னா வேறு வழி இல்லை. மறுநாளைக்கு பேப்பர் வாங்கி பார்த்தா அப்போ தான் அந்த அரியலூர் ஆக்சிடென்ட்னு அந்த காலத்தில் ரயில் விபத்து, பெரிய விபத்து, அந்த விபத்து அன்றைக்கி நடந்துருது. இவர் மட்டும் எக்மோர்லேருந்து ஏறி போயிருந்தான்னா அந்த அரியலூர் ஆக்சிடெண்ட்டில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தவாழ்ல இந்த பார்த்தசாரதியரும் ஒருத்தராக இருந்திருப்பார். அது பேப்பரில் அந்த நியூஸை காலங்காலத்தில் பார்த்தோன்னே பார்த்தசாரதியர் ரொம்பவே உருகினர், உருகிட்டு ஓடி வந்து பெரியவாழ் சொல்ற இப்படி உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் பெரியவா இப்படி போவேண்டாம் போவேண்டான்னு தடுத்திருக்கான்னு தெரியுது. உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்படி ஏதோ நடக்க போகிறது ஒரு விபத்து, அதனால் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒருத்தரை காப்பாற்றினேன்னா அந்த விபத்தே வராத தடுத்திருக்கலாம் எப்படின்னா, அதுதான் பகவானாக இருக்கட்டும் மகான்களாக இருக்கட்டும் இயற்கையாக என்னென்ன நடக்கிறதோ அந்த காலக்கிரமத்தில் என்னென்ன நடக்குமோ அதில் தலையிடவே மாட்டான். இப்படி ஒரு சில விஷயங்களில் அவள்கிட்ட போய் இருக்கிறவாள் பார்க்குறவாள்கிட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி பண்ணுவாள். அதுதான வழிய இது பார்த்தசாரதியில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்காத கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் டிக்கெட் வாங்கி இருந்தேன் போயிடும், டிக்கெட் வேணா போயிடும் அப்படின்னா அதுக்கு பெரிய யோசனை, டிக்கெட் போனால் போகிறது அப்படின்னு டிக்கெட் போயிடும்னு பார்த்துன்னு போனால் பிராணனே போயிடும் அப்படின்னா டிக்கெட் போனால் என்ன போ, அதான் அது மட்டும் தான் இந்த கமால் ஜும்னா டீம் சொல்லியிருக்கா, நீ போய் கலவரத்தில் ஒன்றும் தடுத்து விடுத்து பண்ண முடிய போகிறதில்ல, இருந்துட்டு கலவரம் அடங்கின அப்புறம் போனால் அவர் ஏதோ போய்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக அவர் மீறிண்டு போனதுனால என்ன ஆயிடுத்துன்னு அந்த கலவரத்திலேயே அவர் பலியாக முடியுமா ஆயிடுத்து. இதுதான் ஞானிகள்கிட்ட போகிறோம் அப்படின்னா அவன் ஒன்று சொல்கிறா அப்படின்னா பெரியவாள்கிட்ட போகிறோம், பெரியவா ஒன்று இப்போ இருந்துட்டு போ அப்புறம் போ இதை பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ரீசன் இருக்கும், காரணம் இருக்கும். அது இல்லாத நாம் பட்டுக்கு அதை மீறிண்டு நாம் போகிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஆபத்தில் முடியும், அதுக்கு நாம் தான் பொறுப்பு. இப்படி பெரியவா மறுநாளைக்கு ஜரத்தோடையே பெரியவா ஸ்நானம் பண்ணி பூஜையை முடிச்சுட்டு 1:30 பிட்சம் பண்ணிவிட்டோம். என்ன பண்ணினா மற்றவாழ்லாம் இவெல்லாம் சாப்பிட்டுருக்கா, ஏகாம்பரம் எல்லோரும் கூட கைங்கிரமெல்லாம் சாப்பிட்டுருக்கா, சாப்பிட்டு வந்தோடனே உடனே பெரியவா ஏகாம்பரத்துட்டு காக்கிற ரிக்ஷாவை ரெடி பண்ணுன்னா மத்தியானம் 1:30-2 ரிக்ஷாவை ரெடி பண்ணு அப்படின்னா, உடனே இந்துவாசன் இந்துவாசன் கேட்குறா அடுத்த கேம்ப்பு எங்கே பார்த்துட்டு வந்திருக்க அப்படின்னு, அது எவ்வளவு தூரம் அப்படின்னு, இங்கேருந்து ஒரு 9-10 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு, 9 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு. உடனே பெரியவா என்னமுனா ரிக்ஷாவை தயார் பண்ணு அப்படின்னா தண்டை தூக்கின்னு கிளம்பிட்டா. கிளம்பினா இவள் கூட இருந்தவளுக்கெல்லாம் ஷாக்காக போயிடுது. உடனே ஸ்ரீகண்டன் கேட்குறார், இப்படி நேத்திக்கலாமும் ஜுரமாக இருந்திருக்கு, இன்றைக்கும் ஜுரமாக இருந்திருக்கு, அப்படி ஜுரமாக இருந்து இருந்ததுவா பெரியவா சாப்பிட்டதும் சாப்பிடாதமே இப்படி இருந்து 2 கிளம்பணுமா, சித்த ரெஸ்ட் எடுத்துனுட்டும் 5 மேலே கிளம்பப்படாத யாத்திரை அப்படின்னா அவர் ஆளை மட்டும் கெஞ்சி பார்த்தார், பெரியவா நேத்திக்கெல்லாம் ஜுரமாக இருந்திருக்கு, இன்றைக்கும் கர்த்தெல்லாம் ஜுரம், இப்படி சாப்பிட்டதை சாப்பிடாதமா, பிட்சம் பண்ண பண்ணாதமா, எல்லாரும் கிளம்பி 10 கிலோமீட்டர் நடக்கணுமா, 9 கிலோமீட்டர் நடக்கணுமா வேண்டாம் அப்படின்னா அவள் பாட்டுக்கு வாங்கினா இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி போகிற வழியில் அந்த ஊர் தாண்டறதே ஒரு ஒரு வீடு எல்லாம் இருக்கு வரிசையாக, அதில் ஒரு வீட்டில் யாரோ ஒரு வயசானவர் நின்று ஆர்வமாக நின்று பெரியவாள் பார்க்கறதுக்காக நிற்கிறார். ஆனால் அவரால் நடந்து கிட்டக்கு வந்து பார்க்க முடியல. அப்படி போகிற பெரியவா இதை கவனிச்சுட்டா போல இருக்கு. உடனே நின்று ரிக்ஷாலேருந்து தன்னோட தண்டத்தை எடுத்துட்டு நேராக கீழே இறங்கி போய் அந்த ரோடை விட்டு இறங்கி போய் அவர் வீட்டு வாசலில் நின்றுட்டு தரிசனம் தரிசனம் கொடுத்தா அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அவருக்கு கண் பார்வையும் மங்கள் சரியாக தெரியல. பெரியவா தெரியிறேனா கேட்டா அவருக்கு சரியாக தெரியல. உடனே ஏக பேர் சந்திரமொழிகிட்ட சொல்லி ரிக்ஷாலேருந்து டார்ச் லைட் எடுத்துன்னு வர சொல்லி தன் மேலே அடிக்க சொல்லி எல்லாம் காமிச்சு வெளிச்சம் போட்டு காமிச்சு அவருக்கு தரிசனம் கொடுத்ததுன்னா அவர் ரொம்பவே உருகினர்.
அதெல்லாம் பார்த்து இந்த கூடை வாழ்ந்த ஏகாம்பர வாழ்க்கைலாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன ஒரு ஜுரமா இருக்கட்டும், சரீரத்துல இதை பத்தியும் லட்சியம் இல்லாத, சரீர பிரஜம் இல்லாத இப்படி பக்த பராதீனா பக்த வத்சலனா பெரியவா இருக்காள். அடுத்தவாளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது அருள் பண்றதே அவளுக்கு குணமா இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுவர். உருகுவர் இப்படி போற இடங்கள்லாம் பல பேருக்கு பல விதத்திலையும் பெரியவா அனுகிரகம் கிடைச்சிருக்குன்னு தெரியுது. அப்படி இருக்கிற பெரியவா தொடர்ந்து எங்க போனா என்ன பண்ணினான்ங்கிறத நாமளும் பார்க்கணும்.